ஸ்ரீ குருப்பியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஆடி வெள்ளிக்கிழமை. இந்த நன்னாளில் ஆதிசங்கரர் இயற்றிய அற்புதமான ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அள்ளித்தரக்கூடிய ஸ்ரீ கல்யாண விருஷ்டி ஸ்தோத்திரம் பார்க்கலாம். இந்த ஸ்தோத்திரம் பிரம்மயாமல தந்திரத்தில் உள்ளது. இது ஷோடசி கல்யாணி ஸ்தவம்னு அழைக்கப்படுறது. ஷோடசி ஸ்ரீ வித்யா மூல மந்திரத்தின் ஒவ்வொரு எழுத்தின் அடிப்படையில் இந்த ஸ்தோத்திரத்துல 16 ஸ்லோகங்கள் உள்ளன. நமது இந்து மதத்தில் தெய்வ வழிபாட்டோடு மந்திரங்கள் மற்றும் அதன் மூலங்களை உச்சரிப்பது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனெனில் அதற்கு அபரிமிதமான சக்தியும் பலனும் உண்டு என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. ஸ்ரீ வித்யா எனப்படும் ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்பிகையின் ஆராதனையில் மந்திரம் முத்ரை அனுஷ்டானம் போன்ற எல்லாமே மிகவும் கடினமானது. இதை குருமுகமாகவே எடுத்து அனுஷ்டானத்துடன் செய்ய வேண்டும். அது எல்லோருக்கும் சாத்தியப்படுவதில்லை. அதனால் நம் போன்றோருக்காகவே ஆச்சாரியர்கள் மகான்கள் அந்த சக்தி வாய்ந்த மூல மந்திரங்களை உள்ளடக்கி அதி அற்புதமான சக்தி வாய்ந்த பல ஸ்தோத்திரங்களை இயற்றியுள்ளனர். அதில் ஒன்று இந்த ஆதிசங்கரர் இயற்றிய கல்யாண விஷ்டி ஸ்தோத்திரம். நீங்களும் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பு ஆகியவற்றை விரும்பினால் ஸ்ரீ துர்கா தேவியின் வடிவங்களை தினமும் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வழிபட்ட பிறகு இந்த ஸ்ரீ கல்யாண விஷ்டி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதால் அம்பிகை மன மகிழ்ச்சி அடைவதோடு தன் பக்தர்களுக்கு வேண்டியதை தந்து அருள் பாலிக்கிறாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கல்யாண விஷ்டி ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வதால் வாழ்வின் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் வளமும் கிடைக்கும். அதனால நாம இன்னைக்கு கல்யாண விஷ்டி ஸ்தோத்திரம் பார்க்கலாம். இந்த ஸ்தோத்திரத்துல ஹ்ரீம் அப்படின்ற மகா மந்திரம் மூன்று இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மூன்று இடங்களில் ஹ்ரீம் என்ற இந்த மகா மந்திரத்தை இந்த அம்பிகையின் அருகில் தினமும் ஜபிப்பவர்க்கு எப்பேற்பட்ட மன்னனும் வசப்படுவான். அவர்களிடத்தில் செல்வம் நீண்ட காலம் நிலைத்திருக்கும். அறிவின் தெய்வம் அவர்களுக்கு தெளிவான சிந்தனையை தருவாள், நீண்ட ஆயுளையும் தருவாள் அப்படின்னு இதோட பலஸ்ருதி சொல்றது. இதை தினமுமே பாராயணம் செய்யலாம் அல்லது செவ்வாய் வெள்ளி பாராயணம் செய்யலாம். முடியாதவர்கள் இது போன்ற பண்டிகை நாட்களிலும் அல்லது நவராத்திரி தினங்களிலும் பாராயணம் செய்ய விசேஷ பலன் உண்டு. ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ கல்யாண விருஷ்டி ஸ்தவம். ஸ்ரீ கணேஷாய நமக. கல்யாண விருஷ்டி பிரிவாம்ரத பூரிதாபிகி லக்ஷ்மி ஸ்வயம் வரண மங்கள தீபிகாபிகி சேவாபிரம்ப தவ பாத சரோஜமூலே நாகாரி கிம் மனசி பாக்யவதாம் ஜனானாம் ஏதாவதேவ ஜனனி ஸ்பிருஹணீயமாஸ்தே த்வத்வந்தனேஷு சலிலஸ்தகிதே ச நேத்ரே சாநித்யமுத்ய தருணாயுத சோதரஸ்ய த்வத்விக்ரஹஸ்ய பரயா சுதயா ப்ளுதஸ்ய ஈஷாத்வநாம கலுஷா கதிவான சந்தி பிரம்மாதய பிரதிபவம் பிரளயாபிபூதா ஏகஸ்ஸ ஏவ ஜனனி ஸ்திர சித்திராஸ்தே யஃ பாதயோஸ்தவ சக்ருத் பிரணதிம் கரோதி லப்த்வா சக்ருத்ரிபுர சுந்தரி தாவகீனம் காருண்ய கந்தலித காந்திபரம் கடாக்ஷம் கந்தர்ப்ப கோட்டி சுபகாஸ்த்வயி பக்தி பாஜக சம்மோகயந்தி தருணீர் புவனத்ரயேபி ஹ்ரீங்காரமேவ தவ நாம க்ருணந்தி வேதா மாதஸ்த்ரிகோண நிலையே த்ரிபுரே த்ரிநேத்ரே த்வத்சம்ஸ்மிருதௌ யம பட்டாபிபவம் விஹாய தீவ்யந்தி நந்தனவனே சகலோகபாலைஹி ஹந்துஃ புராமதிகலம் பரிபீயமானக க்ரூரஃ கதன்ன பவிதா கரலஸ்ய வேகக நாஷ்வாசனாய யதி மாதரிதம் தவார்தம் தேவஸ்ய சஸ்வத மிருதாப்ளுத சீதலஸ்ய சர்வஜ்ஞதாம் சதசி வாக்பட்டுதாம் பிரசூதே தேவித்வதங்கிரி சரசீருகயோ பிரணாமக கிஞ்ச ஸ்புரன்முகுட முஜ்வல மாதபத்ரம் த்வே சாமரே ச மகதீம் வசுதாம் ததாதி கல்பத்ருமைரபிமத பிரதிபாதனேஷு காருண்யவாரிதி விரம்ப பவத் க
கடாட்சைஹி ஆலோகய திரிபுர சுந்தரி மாமநாதம் த்வயேவ பக்தி பரிதம் த்வயி பத்த த்ருஷ்ணம் ஹந்தே தரேஷ்வபி மனாம்சி நிதாய சான்யே பக்திம் வஹந்தி கில பாமர தைவதேஷு த்வாமேவ தேவி மனசா சமனுஸ்மராமி த்வாமேவ நௌமி சரணம் ஜனனி த்வமேவ லக்ஷ்யேசு சத்ஸ்வபி கடாக்ஷ நிரீக்ஷணானாம் ஆலோகய த்ரிபுர சுந்தரி மாம் கதாசித் நூனம் மயாது சத்ருஷ கருணைக பாத்ரம் ஜாதோ ஜனிஷ்யதி ஜனோ நச ஜாயதேவா ஹ்ரீம் ஹ்ரீமிதி பிரதிதினம் ஜபதாம் தவாக்யாம் கிம் நாம துர்லபமிஹ த்ரிபுராதிவாசே மாலா கிரீட மதவாரண மானனீயா தான் சேவதே வசுமதி ஸ்வயமேவ லக்ஷ்மீஹி சம்பத் கராணி சகலேந்திரிய நந்தனானி சாம்ராஜ்யதான நிரதானி சரோருஹாக்ஷி த்வந்த்வந்தனானி துரிதா ஹரணோத்யதானி மாமேவ மாதரனிஷம் கலயந்து நான்யம் கல்போபசம்ஹ்ருதிஷு கல்பித தாண்டவஸ்ய தேவஸ்ய கண்ட பரஷோ பரபைரவஸ்ய பாஷாங்குஷைக்ஷ வஷராசன புஷ்பபானா சாசாக்ஷினீ விஜயதே தவ மூர்த்திரேகா லக்னம் சதா பவது மாதரிதம் தவார்தம் தேஜஃ பரம் பகுல குங்கும பங்கஷோணம் பாஸ்வத் கிரீட்டம் அமிர்தாம் சுகலாவதம் சம் மத்யே த்ரிகோண நிலயம் பரமாம்ருதார்த்ரம் ஹ்ரீங்காரமேவ தவ நாம ததேவ ரூபம் த்வன்னாம துர்லபமிஹ த்ரிபுரே க்ருணந்தி த்வத்தேஜசா பரிணதம் வியதாதிபூதம் சௌக்யம் தனோதி சரசீருக சம்பவாதேஹே ஹ்ரீங்காரத்ரய சம்புடேன மகதா மந்த்ரேன சந்தீபிதம் ஸ்தோத்ரம் யஹ் பிரதிவாசரம் தவ புரு மாதர்ஜபேன் மந்த்ரவித் தஸ்ய க்ஷோணி புஜோ பவந்தி வஷகா லக்ஷ்மி சிரஸ்தாயினி வாணி நிர்மல சூக்தி பாரபரித ஜாகர்த்தி தீர்கம் வயஹ இதி ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சார்ய ஸ்ரீ கோவிந்த பகவத் பூஜ்ய பாத சிஷ்யஸ்ய ஸ்ரீமத் சங்கர பகவத க்ருதௌ கல்யாண விருஷ்டிஸ்தவ சம்பூர்ணஹ ஸ்ரீகுருப்யோ நமஹ. இந்த ஆடி வெள்ளிக்கிழமை தினத்தில் அனைவரும் தவறாமல் இந்த கல்யாண விஷ்டி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து அம்பிகையின் அருளை பரிபூரணமாக பெறுவோம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ ஸ்ரீ குருப்யோ நமஹ. நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.